தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஆரோக்கியமா முளைக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தியும் அதுக்கு ஹெல்தியான பீட்ரூட் குருமாவும் செஞ்சு பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால ஃபியூச்சர்ல நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்து சேரும். கீரை சப்பாத்தி அண்ட் பீட்ரூட் குருமா பண்ண என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம கீரைக்கும் போட போறோம், பீட்ரூட் குருமாக்கும் சேர்க்க போறோம். அதனால 4 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கலாம். ஒரு பெரிய பீட்ரூட் 1/2 kg வர அளவுக்கு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டு எடுத்து வச்சிருக்கேன். குட்டி குட்டி பீஸா போட வேணாம், பொரியலுக்கு போடுற மாதிரி. இந்த குருமாக்கு இந்த மாதிரி பீட்ரூட் பெரிய பீஸா இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் முளைக்கீரை எடுத்திருக்கேன் சப்பாத்திக்கு. நீங்க எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம், எல்லா கீரையும் நல்லா தான் இருக்கும். கீரையை வந்து நல்லா சுத்தம் படுத்தி இந்த மாதிரி பிளெண்டர்ல ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க மிக்சியில கூட போட்டு எடுத்துக்கலாம், ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், இல்லைன்னா கையில கூட பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரையை வதக்க போறோம். அடுப்பு பத்த வச்சு கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா கலந்து விட்டுட்டு நம்ம மொத்தமா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதுல ஒரு வெங்காயம் அளவுக்கு இந்த கீரைக்காக எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சும்மா நல்லா கலந்து ஒரு லைட்டா வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கீரையை, இதை சேர்த்துக்கலாம். நீங்க கையில கூட பொடியா கட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு ஸ்மெல் பிடிச்சவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். நல்லா அதுக்குள்ளேயே இருக்க தண்ணியிலே இந்த மாதிரி வதங்கி சுருண்டு வந்துடும். சில பேர் வேக வைக்காம கூட சேர்ப்பாங்க, பட் இப்படி தான் செய்யணும், அப்போதான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சப்பாத்தி. அப்படியே செஞ்சா டைஜஷன் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால வதக்கி நம்ம செய்யறோம். ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி மாவு நான் இன்னைக்கு பிளெண்டர்ல பிசைய போறேன், நீங்க வேணா கையில கூட பிசைஞ்சுக்கலாம். ஸோ பிளெண்டர்ல தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கீரை, அந்த கீரை மசாலாவையும் இதுல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி கொஞ்சமா, வழக்கத்தோட கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கணும் தண்ணி, ஏன்னா கீரையிலே ஈரப்பதம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கையில் கூட பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாவு வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக உதிரி கோதுமை மாவு எடுத்து, நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு என்ன பதத்தில் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு நான் நிறைய செஞ்சுருக்கேன், ஏன்னா நான் இப்போ லஞ்சுக்கு பண்ணிவிட்டு மீதி நைட்டு டின்னருக்கும் எடுத்து வைப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ மாவு நான் 2 பிரித்து எடுத்து வச்சுப்பேன். மற்றபடி நார்மல் சப்பாத்தி நீங்கள் எப்படி தேய்ப்பீங்களோ அதே தான் தேய்ச்சி சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ குருமாக்கு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். குருமா ஒரு சைடு ரெடி ஆகிட்ருக்கோம், சப்பாத்தி ஒரு சைடு நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்குறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த முழு கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது வந்து மராட்டி மொக்கு ஒரு பீஸு, சின்ன பீஸ் கல்பாசி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 2 தக்காளி, அந்த 2 தக்காளியும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா பேஸ்டா வரணும், அதுக்காக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்பவே ஒரு 1/2 ஸ்பூன் போல உப்பு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட் அண்ட் பட்டாணி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
பீட்ரூட் வந்து நல்லா வதங்கலை, பச்சை ஸ்மெல் வந்தால் குருமா நல்லா இருக்காது. அதனால பீட்ரூட்டை கண்டிப்பாக நல்லா வதக்கணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிடலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி, மெலிசா வேணும்னா மெலிசா, இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம். சில பேர் வந்து இந்த மசாலாவெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சேர்ப்பாங்க. அதை விட இந்த மாதிரி மாவோடையே சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சான்னு பார்ப்போம். பீட்ரூட் அண்ட் பட்டாணி நல்லாவே வதங்கிருச்சு, பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா குருமாக்கு, அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்குறேன். இது வந்து சேர்த்தீங்கன்னா குருமாக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக சேருங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி கொதிக்கிறதுலே இந்த பீட்ரூட் பட்டாணி எல்லாமே ஓரளவு வெந்துடணும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட மாட்டோம். அதனால நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த குருமாவில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம திருப்பி செக் பண்ணிக்கணும். அப்பப்போ ரெடி ஆகிடுச்சு, பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் கல் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் இல்லாமல் கூட சப்பாத்தி போடலாம், இல்லை வேணால் பட்டர் கூட சேர்க்கலாம், இன்னும் கூட அது ஹெல்தி. நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமே அதே ப்ராசஸ் தான். 2 சைடும் 10 செகண்ட் 10 செகண்ட் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோமோ மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையை வந்து டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நம்ம எப்போ பாரு என்ன பண்ணுவோம், கீரை மசியல், கீரை குழம்பு, பொரியல், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக செய்யும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்யூச்சரில் கீரையை வச்சு நிறைய டிஷ் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த சப்பாத்திக்கு வந்து சூப்பராக ஒரு சாலட் பண்ண போகிறோம். நம்ம பாபிக்யூ சிக்கன்லாம் சாப்பிடும்போது ஹோட்டலில் தருவாங்கள்ல ஒரு சாலட், அந்த மாதிரி. அதுக்கு 1 குக்கும்பர், 1 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இதெல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தான் சேர்க்கணும், அதுக்கு மேலே சேர்த்தா நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1/2 எலுமிச்சப்பழம், அதை வந்து சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சாலட் வந்து ரெடி ஆகிடும். இதை உடனே சாப்பிட்றத விட 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லெமன் ஜூஸில் அந்த மசாலாலாம் இறங்கி அந்த வெள்ளரிக்காய், ஆனியன் எல்லாம் லைட்டாக ஊறி க்ரன்ச்சியாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நம்மளோட முளைக்கீரை சப்பாத்தி பீட்ரூட் குருமா ஆனியன் சாலட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் 1 நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் தமிழ் செல்வி. நன்றி, வணக்கம்.